என் புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே கிடைக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனே பண்ணுங்க. ஷாகா ஃபெல்லோ ஆர்டிஸ்ட், சில பேர் நான் அங்க போனேன் அதை பண்ண டிஷர்ட் வாங்கினேன்னு சொல்லுவாங்க. வெல், நம்ம ராபஸ்பியர்ல என்ன சொல்லுவோம்னா, அங்க போயிருந்தேன் அதை வரைஞ்சேன் அந்த டிஷர்ட்டை செஞ்சோம்னு சொல்லுவோம். உங்க கிராஃப்ட் பங்க் ஹேட் எடுத்து போட்டுக்கங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு எப்படி உங்களோட டிசைனை உங்க டிஷர்ட்ல பிரிண்ட் பண்றதுன்னு சொல்லி தர போறேன். டிஷர்ட் முதன் முதல்ல இன்னர் வேறா தான் இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு சில பேர், ஒரு நிமிஷம் இருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் இதை இப்படிதான் நம்ம டிஷர்ட்டை இன்வென்ட் பண்ணாங்க. உங்களோட ஓன் டிஷர்ட்டை செய்யறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தேவை. காட்டன் டிஷர்ட், சாண்ட் பேப்பர், கிரையான்ஸ், பென்சில், அயன் அண்ட் டிஷ்யூ பேப்பர். ஓகே, இப்போ நாம டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ற வேலையை ஆரம்பிக்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு டிசைன் வேணும். எனக்கு ஒரு ரெட்ரோ லுக்கிங் டிஷர்ட் வேணும், அதனால இந்த கேசட்டை வரைஞ்சிருக்கேன். உங்க டிஷர்ட்ல உங்க ஓன் டிசைன் மூலமா நீங்க அதை பர்சனலைஸ் பண்ணலாம். இப்போ நாம இந்த டிசைனை ஒரு சாண்ட் பேப்பர்ல மாத்துவோம். அதேதான் சாண்ட் பேப்பர். நாம ஏன் சாண்ட் பேப்பரை யூஸ் பண்றோம்? ஏன்னா இதுல நல்ல டெக்ஸ்சர் இருக்கு, இதுல கிரெயின்ஸ் இருக்கு. நாம இந்த மாதிரி கிரேயான்ஸை யூஸ் பண்ணும்போது அது இந்த கிரெயின்ஸுக்கு நடுவில் ஒட்டிக்கும். அதை நீங்க ஒரு டிஷர்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டிசைனை இந்த சாண்ட் பேப்பர்ல வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்ப என் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம இத கலர் பண்ணலாம். இந்த பிரிண்டிங் டெக்னிக் நீங்க கிரேயான்ஸையோ இல்ல ஆயில் பேஸ்டல்ஸையோ யூஸ் பண்ணலாம். பிரைட் கலரை யூஸ் பண்ணுங்க. ஓகே, நான் கலரிங் முடிச்சிட்டேன். இப்ப என்னோட டிசைன்ல நான் சில டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். உங்க டிசைன்ல நீங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணனும் நினைச்சீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெக்ஸ்டோட மிரர் இமேஜை தான் நீங்கள் வரையணும். இங்கே ஒரு கிளியரான பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப்பில் எழுதியிருக்க, எழுதி முடித்ததும் அதை இப்படி திருப்புங்க. அந்த டெக்ஸ்டோட மிரர் இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் டிசைனில் அதை காப்பி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, நம்ம டிசைன் ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு டிஷர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ள ஒரு கார்ட்போர்ட் பீஸை நான் வச்சிருக்கேன். இப்படி பண்ணா டிஷர்ட்டோட பேக் சைடில் உங்கள் டிசைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கங்க. உங்கள் டிசைனை இப்படி வைங்க. பிளேஸ்மெண்ட் சரியா இருக்கான்னு பாருங்க. அப்படி சரியா இருந்துச்சுன்னா திருப்பி வைங்க. கிரேயான்ஸ் உங்கள் துணி மேலே படுதான்னு பார்த்துக்கங்க. அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணுங்க. இப்போ நாம இதை அயன் பண்ணலாம். அயன் பாக்ஸ் நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. இது சூடாக இருக்கிறதுனால இதை பண்ணும்போது பெரியவங்களோட உதவியை கேளுங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஹீட்னால கிரேயான்ஸோ இல்ல ஆயில் பேஸ்டல்ஸோ உங்க துணியில ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த சிம்பிள் டெக்னிக்கை வச்சு உங்க டிஷர்ட்ல அழகான பிரிண்ட் பண்ணலாம். இதுல கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. இதை ரெண்டு மூணு தடவை பண்ணணும். போதும்னு நினைச்சீங்கன்னா அந்த ப்ராசஸை நிறுத்திட்டு சாண்ட் பேப்பரை மெதுவா ரிமூவ் பண்ணுங்க. இப்போ நம்மளோட டிஷர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது எவ்வளவு கூலா ரெட்ரோவா இருக்கு பாத்தீங்களா? இந்த கூல் டூல எந்த காட்டன் ஃபேப்ரிக்ல வேணாலும் யூஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒண்ணு பண்ணிக்கங்க. ஒரு பர்சனலைஸ்டு டிஷர்ட் எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? எனக்காக ஒண்ணு நீங்க ஏன் பண்ணக்கூடாது? அதை நான் இங்க ராபஸ்பியர்ல போட்டுப்பேன். இன்னைக்கு நாம பண்ணதை என்ஜாய் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற விண்டோஸ் எதை வேணாலும் கிளிக் பண்ணுங்க. இன்னும் நிறைய கூல் ஸ்டஃப பார்க்கலாம். மறக்காம இந்த பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் பாஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, நாங்க பண்ற எல்லா அப்டேட்ஸும் அதுல இருக்கும். அண்ட் இதுல கனெக்டடா இருக்கலாம். யா, அப்பதான் நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். தட்ஸ் ரைட். உங்ககிட்ட ஏதாவது டிசைன் இருந்தா அதை ஃபேஸ்புக்ல அனுப்புங்க. நமக்குள்ள ஒரு டீல் வச்சுக்கலாம். நீங்க ஒரு டிசைன் அனுப்புனீங்கன்னா உங்க டிசைன் இருக்கிற ஒரு டிஷர்ட்டை செஞ்சு இந்த ஷோல அதை போட்டுக்கிறேன். நம்ம மறுபடியும் சந்திக்கிற வரைக்கும் ஷாக்கா.